அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் சி டி செல்வம் தலைமையில் புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் காவலர்கள் பொதுமக்களிடையே உறவை மேம்படுத்த புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் சி டி செல்வம் தலைமையில் புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து காவலர்கள் பொதுமக்களிடையே உறவை மேம்படுத்த புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். காவல்துறை பணியாளர்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்த புதிய காவல் ஆணையம் உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் சி டி செல்வம் தலைமையில் புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் காவலர்கள் பொதுமக்களிடையே உறவை மேம்படுத்த புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறை பணியாளர்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்த புதிய காவல் ஆணையம் உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் சி டி செல்வம் தலைமையில் புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் காவலர்கள் பொதுமக்களிடையே உறவை மேம்படுத்த புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய காவல் ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் கார்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் கார்த்தி, இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. காவலர்களுக்கான புதிய ஆணையமானது அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு சுற்றறிக்கை வாயிலாக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது, அதாவது 13/9/2001 அன்று சட்டப்பேரவையின் மானிய கோரிக்கையின் விவாதத்தின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது பொதுமக்களுக்கிடையே உள்ள அந்த காவலர்களுக்கு இடையான அந்த உறவை மேம்படுத்துவதற்காக, அந்த காவலர்களின் நலனை மேம்படுத்துவதற்காகவும் புதிய காவல் ஆணையரகமானது அமைக்கப்படும் என்று அவர் அன்றைய தினம் அறிவித்திருந்தார். அதன்படிதான் தற்போது அந்த ஆணையரகம் அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இருக்கக்கூடிய சி டி செல்வம் அவர்கள் தலைமையில் அந்த புதிய காவல் ஆணையமானது அமைக்கப்பட இருக்கிறது. இந்த காவல் ஆணையமானது காவலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அவர்களுடைய உறவை மேம்படுத்துவதற்கும் காவல்துறை பணியாளர்களுக்கான அந்த நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் புதிய பயிற்சி முறைகளை பரிந்துரை செய்யவும் இந்த ஆணையமானது உறுதுணையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இது ஒன்று கடந்த காலங்களில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மீண்டும் கழக ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிடுவது தாம் பெருமை கொள்வதாக முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிக்கை வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது புதிய காவல் ஆணையகமும் அமைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின் வாயிலாக காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையான அந்த உறவானது மேம்படும் என்று அந்த அறிவிப்பு வாயிலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையகம் அதற்கான பணிகளை மேற்கொள்ளும் என்றும், அதே நேரத்தில் காவல்துறை அந்த காவல்துறை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் சென்று அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தவும் இந்த ஆணையகம் முழுவதுமாக பயன்பாட்டில் இருக்கும் என்ற அந்த அறிவிப்பும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இதுபோன்று இது மட்டுமல்லாமல் புதிய பயிற்சி முறைகளை பரிந்துரைத்திடவும் இந்த ஆணையமானது அதற்கான பணிகளை மேற்கொள்ளும் என்றும், இந்த ஆணையத்தின் தலைவராக சி டி செல்வம், அதாவது உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக இருந்த சி டி செல்வம் அவர்கள் அந்த ஆணையத்தின் தலைவராக இருந்து அதற்கான அந்த பணிகளை மேற்கொள்வார் என்று அந்த அறிவிப்பு வாயிலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.